புதுக்கோட்டையில் சாலை வசதி இல்லாமல் தவித்த மக்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டாட்சியரின் முயற்சியால் சாலை கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்தில் வரும் அம்புகோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்டியன்பட்டி கிராமத்திற்கும் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் கல்லாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்டான் தெரு கிராமத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் இருந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஊராட்சி நிர்வாகம், வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் பலமுறை மனு அளித்துள்ளனர். எனினும் 2 கிராமங்களும் வெவ்வேறு ஊராட்சிகளில் வருவதால் சாலையை யார் அமைப்பது என்ற குழப்பத்தால் சாலை அமைத்துக் கொடுப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களுக்கு உள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணக்கோரி புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசனிடம் பொதுமக்கள் சமீபத்தில் முறையிட்டனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவின் அறிவுறுத்தலின் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உடனடியாக களத்தில் இறங்கினார். 2 ஒன்றியக்குழு தலைவர்கள், 2 வட்டாட்சியர்கள் மற்றும் 2 ஊராட்சி தலைவர்களையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 கிராமங்களுக்கும் இடையே சாலை அமைக்க தனிநபர்கள் தரமறுத்த நிலத்தை பெற்று 700 மீட்டர் சாலையை அமைப்பதற்கான புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். கண்டியம்பட்டி மக்கள் இதுவரை மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாமல் தவித்த நிலையில் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மற்றொரு பாதையை வருவாய் கோட்டாட்சியர் அமைத்துக் கொடுத்துள்ளார். காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த பணிகள் அனைத்தும் இரவு 12 மணிக்குள் நிறைவடைந்தன. இந்த பணிகளை நாள் முழுவதும் களத்தில் இருந்தவாறு அவர் மேற்பார்வையிட்டார். இதனையடுத்து தங்கள் அரை நூற்றாண்டு கால பிரச்சினைக்கு ஒரே நாளில் தீர்வு கண்ட வருவாய் கோட்டாட்சியருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். 2 கிராமத்து மக்கள், அதாவது அம்புகோவில் சார்ந்த கண்டியன்பட்டி கிராம மக்களும் கல்லாக்கோட்டை சார்ந்த ஆண்டாந்தரு கிராம மக்களும் பயன்படும்படியாக வந்து சாலை அமைச்சது மட்டுமல்லாது மயானத்திற்குரிய சாலையும் 2 சாலைகளையும் ஒரே நேரத்தில் அவர் அமைத்து கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே இவர் வந்து எவ்வளவும் பாராட்டினாலும் அது தகும். இதை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். இந்த மக்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட கால போராட்டம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒத்துழைப்போட வருவாய் கோட்டாட்சியராகவும் உயர் திரு கோட்டாட்சியர் அவர்கள் இந்த பாதையை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏறத்தாழ அந்த பகுதியில் ஒரு 500 பேரும் இந்த பகுதியில் வந்து மயானத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு 500 பேர், ஒரு 1500-2000 பேருக்கு வந்து அந்த சாலை வந்து பயன்பாட்டில் இருக்கும். இந்த சாலையை தார் சாலையை அமைச்சோம்னா எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கும். அரசு ஊழியர்கள் என்றால் மக்கள் பிரச்சனையில் விரைந்து அக்கறை காட்ட மாட்டார்கள் என்ற கருத்து மக்களிடம் நிலவும் நிலையில் தனது உடனடி செயல் மூலம் தகர்த்தெறிந்துள்ள வருவாய் கோட்டாட்சியர் முருகேசனை கிராம மக்கள் பாராட்டுகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி.